ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்டுடைய 26ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான 10ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது, மிகவும் முக்கியமான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான திங்கக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிருஷ்ண ஜெயந்தியானது வருது. கிருஷ்ண ஜெயந்தி என்று இந்த 3 ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமானது அடிக்க போகுது. அந்த அதிர்ஷ்டம் வந்து உங்கள் ராசிக்கு இதில் இருக்கா இல்லையா என்பதை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ அதிர்ஷ்டத்தாள்களை பற்றிய வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்க்கக்கூடிய அனைவருக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக ஒரு சில விஷயங்கள் காத்திருக்கு. அனைவருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி இதில் இருந்ததுன்னா என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க, என்ன அதிர்ஷ்டம் அடிக்க போது எந்த ராசிக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி நாளில் சிறப்பு யோகமானது உருவாகி வருது. இதனால் சில ராசிக்காரங்களுக்கு கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணம் அதிகம் சேர்வதோடு முன்னேற்றத்திற்கான பாதையும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திறக்கப்பட போகுது. அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு கிளியராக வந்து சொல்கிறேன். பொதுவாக இந்துக்கள் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைகளில் ஒன்று தான் கிருஷ்ண ஜெயந்தி அல்லது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. புராணங்கள் படி பகவான் கிருஷ்ணர் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய முதல் அஷ்டம திதியில் பிறந்தார். கிருஷ்ணர் பிறந்த நாள் தான் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்பட்டு வருது. இந்த நாளில் பகவான் கிருஷ்ணர் குழந்தையாக வணங்கப்படுறாரு. இந்த நாளில் ஏராளமான பக்தர்கள் விரதமிருந்து கிருஷ்ணரை வழிபடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கைகள் படி கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதமிருந்து கிருஷ்ணரை வழிபடுவதால் வாழ்வில் அனைத்து துறைகள்லேயும் முன்னேற்றம் ஏற்படும். மேலும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரம் போன்ற அனைத்து துறைகள்லேயும் வெற்றி கிடைக்கும். இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தி நாளில் சிறப்பு யோகம் உருவாகி வர்றதுனால சில ராசிக்காரங்களுக்கு கையில் பணம் அதிகம் சேர்வதோடு முன்னேற்றத்திற்கான பாதையும் திறக்கப்படும். இப்போது அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு 2024 கிருஷ்ண ஜெயந்தி எப்போதுங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தியானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமி நாளில் கொண்டாடப்பட்டு வரும். அந்த வகையில் 2024 கிருஷ்ண ஜெயந்தியானது ஆகஸ்ட் 26ஆம் தேதி நாளைய திங்கக்கிழமை கொண்டாடப்படுது. மேலும் இந்த அஷ்டம திதியானது நாளை நாள் ஃபுல்லாக இருக்கிறதுனால நாளை நாளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடுவதற்கு முழு நாளும் உகந்ததாக சொல்லப்படுது. நாளைய நாளில் துருவ யோகமானது உருவாகுது. இந்த யோகம்தான் ஒரு பயங்கரமான யோகமாக கருதப்படுது. இந்த யோகம் மங்களகரமான யோகமாகவும் சொல்லப்படுது. இந்த யோகத்தினால தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த 3 ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமே. கிருஷ்ண ஜெயந்தி அன்று பூஜைக்கான நல்ல நேரம் நாளை நாள் காலை 9:15 முதல் 10:15 வரை இருக்குது. அப்புறம் கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை இருக்குது. ஆனால் கிருஷ்ணர் இரவில் பிறந்ததுனால வட இந்தியர்கள் இரவு நேரத்தில் பூஜை செய்வாங்க. உங்களுக்கு என்ன நேரமோ அந்த நேரத்தை வந்து சூஸ் பண்ணி அந்த நேரத்தில் பூஜை வந்து நீங்கள் செய்து கொள்ளுங்க. அதே போல் கிருஷ்ண ஜெயந்தி அன்று செய்யக்கூடாதவைகள் சில இருக்குது, அதையும் ஷேர் பண்ணுறேன், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்று யாரையும் நாளை நாள் அவமதிக்கக்கூடாது அல்லது கெட்ட எண்ணங்களை கொண்டிருக்கக்கூடாது. முக்கியமாக கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி பேசக்கூடாது. கிருஷ்ண ஜெயந்தி நாளில் கருப்பு நிற ஆடைகளை நாளை நாள் அணியக்கூடாது. கிருஷ்ண ஜெயந்தி பூஜை செய்யும்போது லட்டுகளை கிருஷ்ணருக்கு படைத்தால் அத்தோடு துளசியும் கண்டிப்பாக படைக்க வேண்டும். கிருஷ்ண ஜெயந்தி அன்று விரதம் இருப்பவர்கள் 2:12 வரை விரதத்தை கடைபிடிக்க வேண்டும். அதுவரை உணவு எதுவும் உட்கொள்ளக்கூடாது. கிருஷ்ண ஜெயந்தி நாளை நாளில் கண்டிப்பாக பசுக்களை வணங்க வேண்டும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் நாளை நாள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மெயினாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்களை பார்க்கலாம். ஸோ இனிமே தான் ரொம்ப வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு நாளைய கிருஷ்ண ஜெயந்தியில் நீங்கள் பெறக்கூடிய அதிர்ஷ்ட பலன் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்கள் ராசி இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாக வீடியோ வந்து பாருங்கள். வாங்க இப்போ எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாளை நாள் எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் சொல்லப்பட்டிருக்குன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்க வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாள் சிறப்பாக அமைந்திருக்கு. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலைகள் கிருஷ்ணருடைய அருளால் வெற்றிகரமாக உங்களுக்கும் முடிக்கப்படும். மனம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைதியாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய அனைத்து வேலைகள்லையும் வெற்றி கிடைக்கும். இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா பணவரவிற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் பணவரவிற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால எதையும் வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. இனி வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை நிறையா யூஸ் பண்ணிக்கோங்க. மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்தி யோகத்தால் கிடைக்க போகுது. மிதுன ராசியில் பிறந்த அனைவருமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த யோக பலன்களுக்கேற்ப இனி கொஞ்ச நாளுக்கு வந்து நடந்துக்குங்க. ஸோ மிதுன ராசியை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு எந்த ராசிக்காரங்களுக்கு யோக பலன் உருவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கும் உருவாயிருக்குங்க. கன்னிராசிக்காரங்க நீங்கள் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான யோகம் உருவாயிருக்கு அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க உங்களுக்கான யோக பலன் என்னங்கிறத இப்போ நாம் வந்து பார்க்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளில் அதிக பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கிடைக்கக்கூடிய பணத்தை எல்லாமே தக்க வைத்து கொள்வதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதை எல்லாத்தையுமே இனி செய்யுங்க. நாளை நாள் பணம் உங்களுக்கு அதிகம் கிடைக்குங்கிறதுனால புதிய வியாபாரம் புதிய வேலையில் நாளை நாள் சேர்றதா இருந்தால் சேரலாம் செய்யலாம். அப்படி செய்தீங்கன்னா பணம் கிடைக்கிறதுல எந்த தடையும் இருக்காது. மாணவர்களுக்கு கூட நாளை நாள் சிறப்பாக இருக்கும். அதனால் மாணவர்கள் நாளை நாள் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மிகவும் பயனுள்ள நாளாக உங்கள் ராசிக்கு மொத்தமாக இருக்கும். அப்புறம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதனால் தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகள் கையாளுறது நாளை நாள் ரொம்ப அவசியம். ஏன்னா நல்ல லாபம் கிடைக்கும்போது புதிய யுக்திகள் கையாளும் போது இன்னும் அதிகமான லாபங்கள் கிடைக்கும். அதனால் புதிய யுக்திகள் நாளை நாள் கையாளுவது ரொம்ப அவசியம். இப்படி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் உருவாகக்கூடிய யோகமானது இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன்களை தரப்போகுது. அதனால் இந்த மாதிரியான பலன்களுக்கேற்ப இனி வரக்கூடிய நாட்கள் கொஞ்ச நாள் கன்னிராசிக்காரங்க நடந்துக்குங்க. அடுத்ததாக மூன்றாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகமில் பிறந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். விருச்சக ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இப்போ இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. கிருஷ்ண ஜெயந்தி நாளன்று உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணியிடத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. பணியிடத்தில் கொடுக்கப்படக்கூடிய பணிகளை செய்யுங்க. கொடுக்கப்படக்கூடிய பொறுப்புகளை கரெக்டாக மேனேஜ் பண்ணுங்கள். அந்த மாதிரிலாம் நாளை நாள் இருக்கும்போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வந்து இருக்கும். நிதி நிலைமை கூட பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நாளை நாள் வலுவாக இருக்கும். அதனால் நிதியில் பெருசாக எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாபாரத்தில் கூட முன்னேற்றங்கள் ஏற்படும். வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் நாளை நாள் புதுசாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். தேர்வு எழுதியிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கூட நல்ல முடிவுகள் நாளை நாள் பெற முடியும். ஏன்னா தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு நாளை நாள் அதிர்ஷ்டமாக அமைஞ்சிருக்கு. இப்படி விருச்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு நாளை நாள் பல வகையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. நாளை நாளே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அதிர்ஷ்டகரமான நாள் என்று தான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ நாளைய இந்த அதிர்ஷ்டகரமான நாளை கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தாங்க யோக பலன் பயங்கரமாக வேலை செய்ய போகுது. மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் சொல்லியே எங்கள் ராசிக்காரங்கள்லாம் வந்து கொஞ்சம் கெடுபலனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. மற்ற ராசிக்காரங்களுக்கும் கிருஷ்ண ஜெயந்தியில் உருவாகக்கூடிய யோகத்தினால யோக பலன் இருக்குது. ஆனால் இந்த மூன்று ராசிக்கு கீழே தான் வந்து இருக்குது. இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கு தான் ஹை லெவலில் இருக்குது. அதனால தான் இந்த மூன்று ராசிக்காரங்க பெறக்கூடிய அதிர்ஷ்ட பலனை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணதை இந்த மூன்று ராசிக்காரங்களும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கண்டிப்பாக இந்த யோக பலனை பற்றி தெரிஞ்சு இந்த யோக பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்த்து பயனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவலோடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.